இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, புதியதாக ஒரு மனித சமுதாயம் உற்பத்தியாக வேண்டும். எப்படிப்பட்ட மனித சமுதாயம்? ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார், நோயில்லாத, முதுமையில்லாத, மரணமில்லாத ஒரு சமுதாயம். இதுதான் பின்னால் பாரதியார், மகாகவி பாரதியார் பாடுறார். என்ன பாடுறாருன்னா, இந்த உலகுக்கெல்லாம் ஒரு செய்தியை தமிழகம் அறிவிக்கும். அது என்னன்னா, எல்லா மனிதர்களும் மண்ணில் அமரர்களாக வாழும் இரகசியத்தை தமிழகம் உங்களுக்கு அறிவிக்குங்கிறார். எப்படிங்க? எல்லா மனிதர்களும் மண்ணில் அமரர்களாக, அமரர்கள்னா தேவர்களாக வாழுகின்ற செய்தியை உலகுக்கு தமிழகம் அறிவிக்கும்னு மகாகவி பாரதி எழுதுறான். எப்படி எழுத முடிஞ்சது? வள்ளலாரை படிச்சுட்டு எழுதுறார். வள்ளலாரை படிச்சுட்டு எழுதுறார். ஏன்னா ஆண்டவர் இப்படி தான் சொல்லி அனுப்புகிறார், மகனே நீ போ, என்னுடைய எல்லா குழந்தைகளுக்கும் சொல், தந்தையாகிய நான் எக்காலத்தும் எப்பொழுதும் சாவதில்லை. ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் 60, 80, 100, 40 ஏதோ ஒரு சின்ன வயசில் அவங்க இறந்து போகிறாங்க. அவங்க சாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இந்த நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ போய் சொல்லிட்டு வா என்று வள்ளல் பெருமானிடம் சொல்லுகின்றார். அதை எப்படி வள்ளல் பெருமான் நமக்கு சொல்கிறார் தெரியுங்களா? விளைவிக்க விரும்பிய விளைவையெல்லாம் எனக்கே அழித்து அழித்து இன்பு செய் அன்புடைத்தாயே. என்னெல்லாம் ஆண்டவர் சொல்லணும்னு நினைச்சாரோ, நமக்கு சொல்லணும்னு நினைச்சாரோ, அவ்வளவையும் வள்ளலார்கிட்ட சொல்லி அனுப்புறார். அவ்வளவையும் வள்ளலார்கிட்ட சொல்லி அனுப்புறார். ஒரு எழுத்து பிசகாம வள்ளல் பெருமான் அப்படியே நமக்கு திருவருட்பாவில் கொடுத்துருக்கார். அது பூராவையும் தன்னுடைய உடம்புலையே செய்து காட்டுறார். இதை வந்து ஒரு முழு விஞ்ஞானமாகவே அவர் நடத்தி காட்டுறார். அந்த செய்தி உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருக்கும், புதுமையாக இருக்கும், ஆனால் தெரிஞ்சுக்கோங்க, அது நமக்கு பயன்படும் எதிர்காலத்தில். ஏன்னா சித்தர்களின் தொடர்ச்சி தான் வள்ளல் பெருமான். முதல்ல வேதாந்தியாக ஆரம்பிக்கின்றார் வாழ்க்கையை, பிறகு சைவத்துக்கு போய் சைவ சித்தாந்தியாக மாறுகின்றார். அதற்கு பிறகு அங்கிருந்து சித்தர் நெறிக்கு போகின்றார். அங்கிருந்து எல்லாவற்றையும் கலந்து அவற்றில் உள்ள முக்கியமான சாரங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு ஷடாந்த, சமரச, சத்திய, சுத்த, சன்மார்க்க சங்கம் என்று 1865 ஆரம்பிக்கிறார். ஷடாந்தம்னா என்னங்க? இந்தியாவில் இருக்கின்ற எல்லா தத்துவங்களையும் 6 அந்தங்களாக பிரிக்கிறாங்க. என்னது? நமக்கு தெரிஞ்சது வேதாந்தம் வடநாட்டில், சித்தாந்தம் தமிழ்நாட்டில். இங்கேயும் வேதாந்தம் இருக்கு இல்லைன்றல, வேதாந்தம், சித்தாந்தம், கலாந்தம், போதாந்தம், நாதாந்தம், யோகாந்தம், 6 அந்தங்கள். அவற்றில் இருக்கின்ற சாரத்தை எல்லாம் பெருமான் எடுத்துக்கிட்டு அதோட தன்னுடைய அருள் நெறி எல்லா உயிர்களுக்கும் எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டே இருப்பதுதான் யோகம் என்கின்ற அருள் நெறியை வள்ளல் பெருமான் நமக்கு போதிக்கின்றார். அதனால தான் ஷடாந்த, சமரச, சுத்த, சத்திய, சன்மார்க்கம் என்று அங்கே சங்கத்தை ஆரம்பிக்கின்றார். அதற்கு பிறகு தர்ம சாலையை ஆரம்பிக்கின்றார். பெருமான் கண்டுபிடிச்ச ரகசியத்திலேயே பெரிய ரகசியம் என்ன தெரியுங்களையா? தர்மச்சாலை தான். யாரையாவது தர்மச்சாலைக்கு போயிருக்கீங்க? போலன்னா போயிட்டு வந்துருங்கயா, போய் சாப்பிட்டுட்டு வாங்க. அதுக்கு முன்னால் ஒரு கைப்பிடி அரிசியாவது அங்கே கொடுத்துட்டு வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, நல்ல கேளுங்க, நம்ம எல்லாருமே ஈஸ்வரனுடைய பிள்ளைங்க தான். இது எல்லாருக்கும் தெரியும், ஈஸ்வரனுடைய பிள்ளைங்க தான். இப்போ இதில் ஒரு சின்ன மாற்றத்தை வள்ளல் பெருமான் பண்ணுறார். அதுவும் சைவ சமயம் சொன்னது தான், ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. சைவ சமயத்தில் மகேஸ்வர பூஜைன்னு ஒன்று இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? மகேஸ்வர பூஜை, மகேஸ்வர பூஜை தான், ஆனால் மகேஸ்வர பூஜைன்னு சொல்லுவாங்க. அது என்ன தெரியுங்களா? ஒன்றும் இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட நாளில், அந்த பூஜை வர்ற நாளில், நம்ம சோறு அண்ணா இருக்கு இல்லைங்களா, சோறு வடித்து அப்படியே அந்த லிங்கத்துக்கு மேலே அப்புவாங்க, லிங்கத்து மேலே அப்புவாங்க. அப்புறம் பாட்டெல்லாம் பாடுவாங்க, மந்திரெல்லாம் ஓதுவாங்க. அப்புறம் அந்த சோறெல்லாம் வெளியில் எடுத்து கிண்ணத்தில் போட்டு நம்மளெல்லாம் வரிசையாக உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. அப்போ நாம் அதை சாப்பிட்ணும், தனியாக ருசியாக இருக்கும். ஏன்னா ஈஸ்வரன் சுவைச்சது இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஈஸ்வரனே நம்ப மூலமாக, மனிதர்கள் மூலமாக அந்த உணவை உண்கின்றான். இதான் மகேஸ்வர பூஜையினுடைய அர்த்தம். அப்போ நீங்களும் நானும் சாப்பிட்டா, நீங்களும் நானும் கூட சிவனாரும்.
புரியுதுங்களா? ஏன்னா அப்போதான் நம்ம சிவனுடைய பிள்ளைகள் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு வரும்ன்றதுக்காக இப்படி ஒரு பூஜையை அவங்க வச்சுருக்காங்க. சரி, இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட்டு பெருமான் கொடுக்குறார். என்ன அப்படின்னா, ஈஸ்வரனுடைய உணவை நம்ம மூலம் அவர் சாப்பிட்றாரு, அது கரெக்டு. ஆனால் இந்த பூஜைக்கு யார் ஏற்பாடு பண்ணுறாங்களோ, அந்த அரிசியை அன்னத்தை யார் கொடுக்குறாங்களோ, அவங்க சுயமாக சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் இருந்து இந்த அரிசியை வாங்கி அந்த அன்னத்தை வடித்து ஈஸ்வரன் மேலே அப்பி நமக்கு சர்வ் பண்ணால், நாம் அதை சாப்பிட்டா என்ன அர்த்தம்? ஈஸ்வரனுக்கே அவங்க சோறு போடுறாங்க. நல்லா கேவனிங்க, ஈஸ்வரனுக்கு நீங்கள் சோறு போட முடியும். எப்படி? உங்கள் உழைப்பிலிருந்து சம்பாதிச்ச பணத்தில் இருந்து சோறு வடித்து ஈஸ்வரனுடைய உடம்பு பூரா அப்பிட்டு அதை எடுத்து ஜனங்களுக்கு பரிமாறும். இப்போ கொஞ்ச நேரத்தில் செய்ய போகிறாங்க, இங்கே பாருங்கள், கொடுக்க போகிறாங்க அன்னதானம். அது அன்னதானம் அல்ல, ஈஸ்வரனுக்கு சோறு கொடுக்கறது. இதுக்கு மேலே பெரிய பூஜை ஏதாவது உண்டா? இதுக்கு மேலே பெரிய புண்ணியம் ஏதாவது உண்டா? ஈஸ்வரனுக்கே சோறு கொடுக்கறதுக்கு மேலே ஏதாவது புண்ணியம் உண்டுங்களா? எப்படியெல்லாம் நம்ம பெரியவங்க வந்து கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க பாருங்கள் வழிகளை. ஆனால் என்ன பிரச்சனைன்னா, ரகசியத்தெல்லாம் சொல்லலை. உள்ளே இவ்வளோ விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து சொல்லுவார் இல்லை. அதான் வள்ளல் பெருமான் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு, எல்லா ரகசியங்களையும் சொல்கிறார். ஒழித்து உரைப்பவன் அலன் யான் வாய்ப்பறை யார்க்கின்றேன், பரமோளம் கொட்டி நான் சொல்கிறேன், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு கொடுக்குறாரு இல்லைங்களா? டைம் இருக்காது, எவ்வளோ நேரம்? 5 நிமிஷமா? சரி, தண்ணி கொடுப்பேன். அப்போ வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாருனாங்க, எல்லாத்தையுமே வெளிப்படையாக சொல்கிறாரு. இப்போ ஒரு செய்தி சொல்கிறார், இதுவரை வந்த ஞானிகள் எல்லாருமே சைவ சமயத்தை எப்படி பார்த்தாங்கன்னா, அது வைஷ்ணவ சமயம், இன்னொரு புத்த மதம், சமண மதம், இந்த மாதிரி ஒரு மதங்களில் ஒரு மதமாக ஒரு சமயமாக சைவ சமயத்தை பார்த்தாங்க. நான் வள்ளல் பெருமான் ஒரு புதிய பார்வையை கொடுக்கின்றார். எப்படி கொடுக்குறாருன்னா, தம்பி இது சமயம் மட்டும் இல்லை, இது எதிர்கால விஞ்ஞானம், சயின்ஸு. சைவ சமயம் எப்படிங்க? எதிர்கால பரிணாம விஞ்ஞானம். எதிர்காலத்தில் மனிதர்கள் எதுவாக மாறப்போகின்றார்கள், அவர்களுடைய உடம்பெல்லாம் எப்படி மாறப்போகுது என்று நமக்கு காட்டிய கோயில்தான் சிதம்பரம் கோயில். நல்லா கேவனிங்க, உங்களை ஏன் நான் சிதம்பரம் கோயிலுக்கு போக சொல்கிறேன் அப்படின்னா, வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, சாகா கல்வியில் ஏராளமான குறிப்புகளை சொல்வது சைவ சமயம் மட்டும்தான்ட்டர். சைவ சமயத்தை நீ படித்தாதான் உனக்கு எப்படி சித்தர்கள் சாகா நிலையை அடைகின்றார்கள் என்கின்ற ரகசியமெல்லாம் தெரியும். அது எப்படி? அது சாமி சொல்கிறார், சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான ஒளி தேகம்னு மூணு தேகங்களை சொல்கிறார். இந்த மூணையுமே அங்கே சிதம்பரம் கோயிலில் நமக்கு காட்டியிருக்காங்க. சுத்த தேகம் என்பது இந்த நவ துவாரங்களின் வழியாக மலம் ஒழுகாத அமுதம் 10 இடங்களில் விளைகின்ற மாதிரி இருக்கின்ற ஒரு சுத்த தேகம். அது என்னன்னா பொன்னார் மேனி, மண்ணுகின்ற பொன் வடிவம், மந்திர மாம் வடிவம், வான் வடிவும் கொடுத்தனக்கு மணிமுடியும் சூட்டி, பண்ணுகின்ற தொழிலைந்தும் செய்யனவே பணித்தான் அப்படின்னு சொல்கிறாரு. மூணு தேகத்தை சொல்கிறாரு. மண்ணுகின்ற அழியாத பொன் வடிவன்றது நடராஜ பெருமானுடைய உடம்பு. பிரணவ தேகம் மந்திர வடிவம்ன்றது ஓங்காரம், அது சிவலிங்கம் அங்கே இருக்கும். அப்புறம் மூணாவதாக வான் வடிவுன்றாரு. வான் வடிவுன்னா அதான் மாணிக்கவாசக சாமி அடைஞ்சது. மணிகவாசக சாமி எல்லார் மாதிரி சமாதி இல்லை, மண்ணுக்குள்ளார போகல, அவர் யாரும் எரிக்கவும் இல்லை, நெருப்புக்கும் இரையாகலை. அவர் என்ன ஆகிறாருன்னா வான் கலந்த மாணிக்கவாசகன்னு சாமி தான் நமக்கு அடையாளம் சொல்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சொல்கிறாருன்னா விளக்கமாகவே சொல்கிறார், மெய் உணர்ந்த வாதவூர் மலையை. நல்லா இவனிங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் இருக்குது. மெய் உணர்ந்த வாதவூர் மலையை சுத்த வெளியாக்கி ஏற்றுக்கொண்ட வெளியேன்னு சொல்கிறாரு. இப்போ நமக்கு புருவ மத்தியில் அணு அளவுக்கு உயிர் இருக்கு,
அது எதனாலானது? அன்பா, அன்பாலானது. அன்பின் வழியது உயிர்நிலை. திருவள்ளுவர் சாமி சொன்னார், ஈஸ்வரன் மேல பக்தி பண்ணி 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 இந்த ஒரு அணு ரெண்டு அணு ஆகுது, ரெண்டு நாலு ஆகுது, நாலு எட்டு ஆகுது, எட்டு பதினாறு ஆகுது, பதினாறு வந்து அறுபத்தி நாலு, இப்படியே அதிகமாகிட்டே போய் அவருடைய பக்தி முடிஞ்சப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னா, அவருடைய ஆத்மா உடம்புக்கு வெளியில் வந்து ஒரு மலை மாதிரி இருக்கான். அதான் சொல்கிறார், மெய் உணர்ந்த வாத ஊர். வாத ஊர்னா அவருடைய ஊர் அது, வாத ஊர். இன்னும் நிறைய அர்த்தம் இருக்குது அது வேற. வாத ஊர் மலையை அப்படியே சுத்த வெளியாக்கி அந்த சிதம்பரம் கோயிலுக்கு போய் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வெட்டவெளி சன்னிதி இருக்கும் ஒரு ஸ்க்ரீன் திரை போட்டு மறைச்சிருப்பாங்க, அந்த திரையை நீக்கினா அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது, வெறும் வெட்டவெளி தான் இருக்கும், செவ்ரு தான் இருக்கும். அந்த வெட்ட வெளிக்குள்ளார முதல்ல ஈஸ்வரன் மட்டும் இருந்தார், இப்போ யார் யார் இருக்காங்க தெரியுங்களா? அவரும் இருக்கார், மணிகவசகசாமியும் இருக்காங்க. அதுக்கு தான் உங்களை நான் அங்கே போய் பார்த்துட்டு வர சொல்கிறேன். அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் நமக்கு வேணும். ஈஸ்வரம் மட்டும் இல்லை, மாணிக்கவாசகசாமியனுடைய முடிவு, சிதம்பரம் கோயிலில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் கூடியிருக்கிற சபையில் ஒரு பூஜை நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்படி நடக்குது. அதை ராமலிங்க சாமி பார்த்து தியானத்தில் பார்த்து நமக்கு சொல்கிறாரு. ஆக மூணு விதமான வடிவங்கள் எதிர்காலத்திலே மனிதர்கள் அடையப்போகின்றார்கள். இதுக்கு எத்தனை லட்சம் ஆண்டுகள் ஆகுமோ நமக்கு தெரியாது. 20 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மனித குரங்கு ஒரு மனுஷன் ஆச்சு. இன்றைக்கி பூமியில் எத்தனை மனுஷன் இருக்காங்க ஐயா? இந்தியாவில் மட்டும் 145 கோடி, உலகத்தில் 700 கோடி பேர் இருக்காங்களாம். ஆக எதிர்காலத்தில் இது நடக்கும், இன்னும் 20 லட்சம் 40 லட்சம் கழித்து வருஷங்கள் கழித்து நடக்கலாம். ஆனால் வள்ளல் பெருமான் அவ்வளோ நாள் கழித்து நடக்க போகிற பரிணாமத்தை 50 வருஷம் 3 மாதம் 24 நாள் அதிலே முடிச்சுக்கிட்டார். அதுக்கு வழி சொல்கிறார், தம்பி வா இப்படி செய், இப்படி செஞ்ச அப்படின்னாக்கா நான் அடைஞ்ச மாதிரி நீ அடையலாம். இது விஞ்ஞானம், நான் மட்டும்தான் அடைவேன் எனக்கு மட்டும்தான் சொன்னால் அது மிஸ்டிசிசம், அது வந்து அது வேறு விஷயம், அது யோகம் ஞானம் ஏதோ சொல்லிக்கோங்க. ஆனால் விஞ்ஞானம் என்பது யார் அதை செய்தாலும் அதே பலனை பெற வேண்டும், அது தர வேண்டும், அப்போ தான் அது விஞ்ஞானம். இப்போ வள்ளல் பெருமான் பாருங்கள் இந்த புஸ்தகத்தில் இருக்குது, நான் ஆயிரக்கணக்கான சொற்பொழிவுகள் யூடியூப்பில் கொடுத்துருக்கேன், சேலம் குப்புசாமின்னு அடிங்க வரும், எப்படி சாமி அடைஞ்சாங்க சொல்கிறாங்க, எல்லாத்தையும் எளிமைப்படுத்தி அடியேன்னு சொல்லியிருக்கு. என் மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக இது இன்றைக்கு இது மூடு மந்திரம் அல்ல, சித்தர்கள் சொல்கிற மாதிரி காதலை மட்டும் சொல்கிறது இந்த ஓதர வேலையெல்லாம் கிடையாது. வெளிப்படையாக வள்ளல் பெருமான் உலகம் முழுவதும் அறிவிச்சிட்டார், உலகம் முழுவதும் அறிவிச்சிட்டார். ஆக அந்த மூணு தேகங்கள் ஆச்சுங்களா, அதுக்கு மேலே கடைசியாக இன்னொரு தேகம் இருக்குது, அதுதான் ஈஸ்வரனுக்கு ஒளி தேகம்னு ஒன்று இருக்குது, அங்கே வெட்டவெளி தேகம் சிதம்பரம், பழைய பூர்வஞான சிதம்பரத்தில். இது உத்தர ஞான சிதம்பரம் என்கின்ற புதிய ஞான சிதம்பரம் வடலூர். இங்கே என்னென்னா இறைவனுடைய ஒளி தேகத்தை அருட்பெருஞ்சோதியாக வள்ளல் பெருமான் காட்டுகின்றார். அதுதான் கடைசி நிலை. யார் அந்த அருட்பெருஞ்சோதியை இந்த புருவ மத்திக்குள்ளார பார்க்குறாங்களோ அவங்க அருட்பெருஞ்சோதி ஆயிடுவாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு மரணம் இருக்காது. அதனால் இதுக்கு என்ன வழி சொல்லிகிட்டே போயிட்டே இருந்தால் ப்ராக்டிக்கலாக என்ன செய்கிறது? பெருமான் ஒரே ஒரு வரி, வரியில் அந்த ஐயா இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சிங்க, அம்மா இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சிங்க, உங்களால் முடிஞ்சப்பெல்லாம் செய்யுங்க, அதுவே போகிறோம், நீங்கள் அர்ப்பெருஞ்சோதியை பார்த்துடலாம். எப்போதும் கொஞ்சம் சொல்லுங்கள், எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க, எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க, எப்போதும் சிற்றபையின் கண்ணே கவனம் வைக்க. இந்த சிற்றபைன்றது தான் சிதம்பரம். அது எங்கே இருக்குதுங்களா? அதுக்கு பேர் ஆத்மா, ஆத்மா தான் சிற்றபை. அந்த சிற்றபை இப்போ எங்கே இருக்குதுன்னு சொல்லி சொன்னால், உச்சிக்கு கீழே உள்நாவுக்கு மேலே வச்ச விளக்கு எரியுதடின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க. என்ன திருமூல நாயனார் என்ன சொல்வார்னா, கண் நாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி வைத்த பழம்பொருள் ஒன்றுண்டு. பாருங்க, இந்த கண், இது நாக்கு, இது மூக்கு, இது செவி, இந்த நாலும் உள்ளார ஒரு இடத்துல சந்திக்குது இல்லைங்களா, எங்கே அண்ணாக்குங்க மேலே சந்திக்கும், அந்த இடத்துல தான் நம்முடைய ஆன்மா இருக்குது. அந்த ஆன்மா தான் ஒளி வடிவமாக இருக்குது. அந்த ஒளிக்கு உள்ளே அருட்பெருஞ்சோதியாக ஈஸ்வரன் இருக்கார். இவ்வளோ தான் ரகசியம். உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு சைவ சமயத்தை தவிர வேற யாரும் வெளிப்படையாக ஆத்மாவை பற்றி கடவுளை பற்றி இப்படி சொன்னதே இல்லை.
சொன்னதே இல்லை. சைவ சமயம் மட்டும்தான் சொல்லுது, வள்ளலார் சாமி தான் அது இன்னும் விளக்கம் சொல்கிறார். திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் போர் அருள் வெளி பதி வளர் அருட்பெருஞ்சோதி அகவல் எடுத்த உடனே வரும். அதுக்கு தான் நீங்கள் இங்கே வாங்க, இந்த அகவலெல்லாம் படிங்க. அல்டிமேட் மெசேஜ், இதுக்கு மேலே ஒரு செய்தி கிடையாதுங்க, ஞானத்திலேயோ விஞ்ஞானத்திலேயோ கிடையாது. அப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் வள்ளல் பெருமான் முடிஞ்சா டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் எல்லாவற்றையும் நமக்கு கொடுக்கின்றார். நீங்கள் இங்கே வந்து இவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் பயனை அனுபவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கடைசியாக நம்ம எப்படி ப்ரே பண்ணணும், ஈஸ்வரங்கிட்ட எப்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும். பணம் காசு எல்லாம் கேளுங்க, அதெல்லாம் கொடுத்துருவாங்க இல்லைன்னு சொல்ல. வள்ளலார் எப்படி பண்ணுறாரோ அப்படி பண்ணணும். வள்ளலார் எப்படி பண்ணுறாரு, யான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. ஈஸ்வரன் எனக்கு கொடுத்துருக்கிற சித்திகளை எல்லாம் என்னென்னு கணக்கு போட்டு சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சர்வ சித்தியும் கொடுத்துட்டார். ஆடூர் சித்திகள் 64 கோடியும் எனக்கு கொடுத்துட்டார். யான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. அடுத்த வரி தான் முக்கியம், என் போல் ஈஸ்வரன்ட்ட என்ன கேட்குறாரு பாருங்க. எனக்கு கொடுத்தீங்களே சாமி, இது மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க. என் போல் இவ்வுலகம் யாவும் பெற வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் என்னோடும் சேர்ந்து விடுமீன், என் கூட சேர்ந்துங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எல்லாத்தையும். இதுக்கு மேலே என்னங்க வேணும், 13 விதமான ஆனந்தங்களை சொல்கிறாரு. நமக்கு இருக்கிறது 3 தான், இந்த உலகத்தில் இருக்கிற இன்பம், இந்த உடல் மூலம் அறிகின்ற இன்பம், மனசு மூலம் அறிகின்ற இன்பம், 3 தான். 13 விதமான ஆனந்தங்களை வள்ளல் பெருமான் சொல்கிறாரு. திருச்சிற்றம்பல தெய்வமணி மாலையிலே நமக்கு 10 விதமான ஆனந்தங்கள் என்னன்னே தெரியாது, இங்கே வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நாம் அனுபவிக்கிற சந்தோஷம் மாதிரி 1000 பங்கு 1000 பங்கு 1000 பங்கு இன்பங்களை எல்லாம் வள்ளல் பெருமான் அனுபவிக்கிறார். அதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. அப்போது ஈஸ்வரன்ட்ட எப்போ பிரார்த்தனை பண்ணாலும் முதல்ல என்ன கேட்கணும், வள்ளலார் சாமிக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க, எப்படி வழிகாட்டினீங்க, அந்த சித்திகளை எல்லாம் எங்களுக்கு கொடுங்க. அருட்செல்வம், பொருட்செல்வம், ஆயுள், ஆரோக்கியம் இதெல்லாம் எங்களுக்கு கொடுங்க. வள்ளலார் சாமிக்கு என்ன கொடுத்தீங்க அதை எங்களுக்கு கொடுங்க. இதை ஈஸ்வரன்ட்ட கேட்கலாங்களா. சரி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க.